ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான விலாக் தான். இந்த விலாகில் இதை பற்றி நான் காமிக்க போகிறேன்னா, 20 பேருக்கு வந்து ஸ்நேக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் எப்படி சீக்கிரமாக செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்க போது, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெல்ப் கேட்டவங்க காலையில் கேட்டனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க போது. ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பச்சை மிளகா பறிக்கிறதுக்காண்டி தோட்டத்து பக்கத்து போனேன். பெரிய தலைவர் ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்கு இந்த பக்கத்து போறாங்க அப்படிங்கறதுனால நிறையவே கூட்டமா அப்படியே பஸ் கார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அதை பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் வந்து என்னுடைய லஞ்சை வந்து ரெடி பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து இந்த வேலைகளுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்காக எங்கள் வீடு தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகா நல்லா சூப்பராக தலை தலன்னு இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் கட் பண்ணியாச்சு வெங்காயத்தை. இது அம்புட்டே போட போறேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா வந்து நான் குட்டீஸ்களுக்கு சமைக்கிறனால இந்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து பச்சை மிளகாங்கிறது காரமான ஒரு விஷயம், அது வந்து குட்டீஸ்களுக்கு பிடிக்காது இல்லையா. அதனால வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து நம்ம வெங்காயத்தோட போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இதை வந்து அப்படியே திறந்து வச்சிட்டோம்னா முடக்கொசு இந்த மாதிரி கொசுகள் வந்துன்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து பட்டாணியும் கல்லப்பருப்பையும் ஊற வச்சிருந்தேன். கல்லப்பருப்பு எதுக்குன்னா உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி, அதனால வந்து நான் வச்சுருக்கேன். பட்டாணி வந்து சமோசாவில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, சமோசாவுக்கு தேவையான மசாலாக்களை ரெடி பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சமோசா வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலா இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பிளெயினாகவே நான் செய்ய போகிறேன், ஏன்னா நான் குட்டீஸ்களுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து கருவேப்பிலையும் நான் வந்து கம்மியாகவே போட்டுக்கிறேன், சும்மா வாசத்துக்காக மட்டும். புதினா மல்லி என்னோட இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் அதை சேர்க்கலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் வந்து காலிஃப்ளவர், பீட்ரூட் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டாணி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சமோசாவுக்கு நீங்கள் வந்து கறி கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து வெஜ் சமோசா தான் செய்ய போகிறேன். இதில் வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 பதம் வந்ததோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து சமோசா மட்டும் கொடுத்தா சரி வராது, அதனால வந்து ஒரு ட்ரிங்க் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாலை வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். குட்டீஸ்களுக்கு வந்து டீ காஃபி அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் கடுப்பாகும், அதனால வந்து நம்ம சிம்பிளாக ரோஸ் மில்க் செஞ்சு கொடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அடுத்ததாக பஜ்ஜி செய்ய போகிறேன். பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ரெடிமேட் மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அது போதுமானதாக இருக்கும் எனக்கு இருந்துச்சு. அப்புறமாட்டிக்கு 200 கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து மைதா சில பேர் சேர்ப்பாங்க, ஆனால் வந்து நான் மைதா சேர்க்கறதில்ல. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா கலர் பொடி போட போகிறேன், இதுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் ஒரு கடலை கடலையாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக வந்து பீட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். இதை வந்து நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து சமோசாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகணும். இப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பச்சியில் மாவு ஊட்டுற மாதிரி உங்கள் கையிலையும் ஊட்டிட்டு வரும். இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பச்சி கிடைக்கும். இதை அப்படியே ஊறட்டும். எதுக்கு இப்படிலாம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சமோசா போட்டு முடித்த உடனே பச்சியும் டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அதுக்காக தான் அடுத்ததான் சமோசாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கான சீட்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம வந்து சீட் ரெடி பண்ணணும். உப்பு மட்டும் போட்டு நான் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து கெட்டியாகவே இருந்தால் ஓகே தான். இந்த ரெசிபியை வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியாச்சு, இது மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட மறுபடியும் கேட்டிருந்தாங்க இதை டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் மேடம்னு, அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1/6 ஸ்பூன் அளவு மைதா மாவு நான் எடுத்து ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து தண்ணி கொஞ்சம்னு ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் கம்மு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த 1/2 கிலோ மாவை 4 பீஸாக நான் போட போகிறேன். இதே மாதிரி நீங்கள் 4 பீஸாக போட்டு தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எப்பயும் சப்பாத்தி உருட்ட மாதிரி கூட உருட்டி செய்யலாம். நான் வந்து பெருசாக செய்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு விட்டு நல்லா பரப்பி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இதில் மேலே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து எண்ணெய் என்னென்னா சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாடை வர மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கணும். அது மேலே லேட்டாக தூவணும். தூவிட்டு நல்லா அதையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம லேயர் கரெக்டாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம்.
இதில் ஒன் பை ஒன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ராசஸில் செய்ய ஆரம்பிங்க. கடைசியாக வைக்கக்கூடிய சப்பாத்திக்கு மட்டும் நீங்கள் ஆயில் போடாதீங்க, மாவு மட்டும் போட்டு தட்ட ஆரம்பிச்சுடுங்க. ஓரம் எக்காரணத்துக்கு கொண்டும் மடங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப மெயின் சொல்லணும். ஓரத்தை மட்டும் நம்ம தடிமனம் இல்லாமல் படி பார்த்துக்கணும். கொஞ்சம் லேயர் வந்து நல்லா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து தோசைகளில் இதை ஃபுல்லும் போட முடியாது அப்படிங்கிறதுனால வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சீட்டை. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வந்து ரவுண்டாக சேஃபாக பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் ஆக கூட கட் பண்ணி போடலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக வாட்டி எடுக்க போகிறோம். அப்பையும் மாவு மடங்காமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உரிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே போதும், நம்ம சமோசா ரெடின்னு தான் அர்த்தம். வருங்க சீட்டை அப்பையே பிரிச்சுக்கிட்டு வருது. இந்த சீட்டை வாட்டி செய்கிறனால நமக்கு கிறிஸ்பியான ஒரு சமோசா கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி செய்ய சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கம்மை லைட்டாக தடவிட்டு எந்த மாதிரி ஷேப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா ஒட்டிக்கிறோம். இதை நீங்கள் கவனமாக பார்த்து செய்யணும். ஏன்னா வந்து எந்த இடத்துலையாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா போதும், யாயிலெல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அதுக்காக வந்து பார்த்து கவனமாக செய்யுங்க. அதனால தான் இந்த கம் போட்டு நல்லா ஓட்டுறது. இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் 3 மணிக்கு ஆரம்பித்தேன், இப்போ 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நான் எல்லாமாவும் பிசைஞ்சு வைக்கிறது எல்லாமே பண்ண முடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி, நம்ம 5 மணிக்குள்ளே எல்லா வேலையும் டக் டக் முடிச்சாகணும். 1 மணி நேரத்துக்குள்ளே தான் நமக்கு டைம் இருக்குது. இது எல்லாத்தையுமே பொறிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து பார்சல் வேறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சமோசா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம போய் என்ன கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம ரோஸ் மில்க் பண்ணிடலாம். ஏன்னா வந்து குட்டீஸ்களுக்கு ரோஸ் மில்க்னால் பிடிக்காத குட்டீஸ்கள் இருக்கவே மாட்டாங்க. அதனால வந்து நான் ரோஸ் மில்க்கை ஐஸ் போடாமல் சும்மா செய்வோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்டி டோட்டையும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நல்லா ஜாலியாக குடிப்பாங்க குட்டீஸ்கள், என்ஜாய் பண்ணி. அதுக்கப்புறம் நான் வந்து பார்சலும் போட்டாச்சு. எல்லா பஜ்ஜி வடை போண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து கடற்கரைக்கு போனால் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. பீச் விலாங்கெலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நல்லா சூப்பரான என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூமெண்ட்லாம் அங்கே கிடச்சிருக்கும். அப்புறம் ஈத் விழாக்கெலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப செமையான வீடியோஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி இந்த மாதிரி விஷயங்களையும் நான் அரைச்சாச்சு. டக்கு டக்குன்னு அதெல்லாம் ரெடி பண்ணதில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.